நம்ம இப்போ மறுபடியும் ஒரு குக்கிங் வீடியோ வந்துட்டு பண்ணலான்னு ஒரு செம்ம ஐடியாவில் இருக்கிறோம். எங்கள் வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா சிக்கன் டிக்கா பண்ண போகிறோம். இந்த கம்பிலெலாம் குத்தி வச்சு பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மசாலா நல்லா போட்டாச்சு, இதெல்லாம் நல்லா ஊறணும். ஸோ அது தனலில் வந்துட்டு லேஸ் லேஸாக வந்துட்டு அதில் சூடாகும். ஸோ சிக்கன் வந்துட்டு செம்மையாக குக் ஆகிடுச்சு. அண்ட் இதெல்லாம் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். நம்ம இவ்வளோ நேரம் குக்காகலாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அவ்வளோ தூரத்து குக் ஆகிருக்குது. ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள், எல்லாருக்கும் சூப்பரான ஒரு குட் ஈவினிங். அண்டு நம்ம இப்போ மறுபடியும் ஒரு குக்கிங் வீடியோ வந்துட்டு பண்ணலான்னு ஒரு செம்ம ஐடியாவில் இருக்கிறோம். இன்றைக்கி வந்துட்டு என்ன குக்கிங் பண்ண போகிறோங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. இங்கே வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா சிக்கன் டிக்கா பண்ண போகிறோம். இந்த கம்பிலெலாம் குத்தி வச்சு பண்ணுவாங்கள்ல, அதான் பண்ண போகிறோம். முறுக்கு சுடுற கம்பி அடுத்து கடைசியில் ஆட்டையை போட்டாச்சு. ஏன்னா இந்த நமக்கு கம்பி தேடி பார்த்தேன், வெளியே கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால் இந்த கம்பி ஆட்டையை போட்டாச்சு. அண்டு இந்த இதுக்கு என்னென்னலாம் தேவைங்கிறது இங்கே பார்த்துடலாம் வாங்க. ஸோ இது நல்ல போன்லெஸ் சிக்கன், கொஞ்சம் பீசஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு, மஞ்சள் பொடி போட்டு. அண்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னதுலனா இஞ்சி பூண்டு பேஸ்ட், சீரகத்தூள், வத்தல் தூள், கரம் மசாலா அண்ட் ஒரு கொஞ்சோண்டு லெமன், அதுக்கப்புறம் தயிர். மேரினேட் பண்ணோம். ஸோ அந்த ப்ராசஸ் பண்ணிடலாமா? ஸோ எல்லாம் போட்டாச்சு. போட்டு ஒரு நல்ல ஒரு மசாலா வச்சு ஓகே. ஸோ இந்த மசாலா நல்லா போட்டாச்சு, இதெல்லாம் நல்லா ஊறணும். ஸோ இந்த மசாலாலாம் பயங்கரமாக செட் ஆகி ஊறிடுச்சு. ஸோ இது ஊறிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம மேலே போய் கொஞ்சம் அடுப்பில் தணல் போட்டு வந்துடலாம். இந்த அடுப்பு நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க, உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக இந்த வீடியோவில் காட்டுறோம். ஓகே மேலே போகலாமா? இப்போ நம்மளோட புது அடுப்பை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதுதான் நம்மளோட புது அடுப்பு, எப்படி செம்மையாக இருக்குதா? இது வந்துட்டு டிக்கா பண்ணுறதுக்காகவே வந்துட்டு ரெடி பண்ணோம். ஸோ இந்த அடுப்பில் நம்ம வந்துட்டு கொஞ்சம் பற்ற வச்சிடலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி காலையில் மழை பெஞ்சுது, அதுக்கப்புறம் பற்ற வச்சுருக்கோம். ஓகே. ஸோ அது நல்லா எரிஞ்சிட்ருக்குது. ஸோ அந்த தணல் ரெடி ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம கீழே போய் சிக்கன் மேரினேட் ஆனது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே. அண்டு நம்ம கீழே இருக்கிற போய் வந்துட்டு சிக்கன் மேரினேட் பண்ணிட்டு நம்ம மேலே வந்து அந்த தணல் போடலாம் சொல்லியிருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு தணல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா உட்காந்துருக்க பொசிஷன் வந்துட்டு கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது, இந்த இதில் வந்துட்டு கொஞ்சம் ஃபீஸிபிளாக நமக்கு ஒர்க் பண்ணலாமே அப்படின்னா தான் இப்படி உட்காந்துருக்க ஒரு பலகை போட்டு. ஸோ வந்துட்டு இதில் நம்ம சிக்கனை வந்துட்டு குத்துவோம். ஒன்று, ரெண்டு, மூணு. ஸோ ஓகே, அஞ்சு பீஸ் வச்சாச்சு. ஸோ வச்சிடலாம், கரெக்டாக இருக்குது அருண்ணு அஞ்சு பீஸு. ஸோ அது தணலில் வந்துட்டு லேஸ் லேஸாக வந்துட்டு அதில் சூடாகும். அண்ட் அடுத்த கம்பி தாரும். ஏய் செம்ம சூப்பராக வந்திருக்காருண்ணே, அதுக்குள்ளேயே வேகுதா அண்ணா? கையில் வச்சுக்கிட்டே தான் நிற்கணும். அப்போ கொஞ்ச நேரம் இப்படி வேகட்டும். ஆக்சுவலாக வந்துட்டு இதுக்கு வந்துட்டு பட்டர் தான் போட்டு பண்ணுவாங்க, பட் நம்ம வந்துட்டு தேங்காய் எண்ணெய் டேஸ்ட் வந்துட்டு செம்மையாக இருக்கும் சிக்கனோட அப்படியே மிக்ஸ் ஆகிறப்போ. ஸோ அதனால் நம்ம தேங்காய் எண்ணெய் போட்டு இதை நம்ம ட்ரை பண்ணுவோம். இது ஒரு புது ட்ரை. ஓகே. ஸோ இந்த பாருங்கள் செம்மையாக குக் ஆகிருக்குது. இதே இதை திருப்பினா மொத்தம் திருப்ப சிக்கன் சுத்த மாட்டேங்குது. இல்லை இந்த கம்பி சரியில்லை. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ இந்த பக்கம் இந்த பக்கம் காட்டுறோம். இந்த பக்கம் பாருங்கள், இதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கோ சிக்கன் செம்மையாக குக் ஆகிருக்குது. ஸோ சிக்கன் வந்துட்டு செம்மையாக குக் ஆகிடுச்சு. அண்ட் இதெல்லாம் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். காட்டிடுமா எவ்வளோ தூரத்து குக் ஆகிருக்குன்னு? செம்மையாக குக் ஆகிருக்காருன்னு உடனே பிஞ்சு வந்துருச்சு பா, செம்மையாக இருக்குது. அண்ட் இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அவ்வளோ சாஃப்டாக இருக்கிறனுல, நம்ம இவ்வளோ நேரம் குக்காகலாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அவ்வளோ தூரத்து குக்காக இருக்குது.
அந்த மேரினேட் பண்ணது வந்துட்டு அவ்வளோத்துக்கு மேஷ் ஆகிருக்குது. சரி, இந்த சாப்பிட்டு பாரு நீயே. ஸோ சிக்கன் கெபாப், இது கெபாப்னு சொல்லலாம் இல்லைனா டிக்கானு சொல்லலாம், எப்படினாலும் சொல்லிக்கலாம். மொத்தத்தில் இது வந்துட்டு ஒரு சுட்ட கோழி, செம டேஸ்ட்டாக இருக்குது. அண்ட் அந்த போட்டிருக்க மசாலாலாம் அவ்வளோ சூப்பராக வந்துட்டு மேட்ச் ஆகிருக்குது. அண்ட் ஒன்றே ஒன்று தான் மிஸ்ஸிங், என்னன்னு சொல்ல பார்ப்போம். மயோ, மைனிஸ் மட்டும் தான் மிஸ்ஸிங். மைனிஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அல்டிமேட்டாக இருக்கும். அழகாக செஞ்சுருக்கலாம், என்ன மைனிஸு மிஸ் பண்ணிட்டோம். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் இந்த மாதிரி கபாப் செஞ்சு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.